அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துணைவேந்தர் சூரப்பா மீதான ஆணையத்தின் விசாரணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்திபன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி கலையரசன் தலைமையிலான ஆணையம் விசாரணையை முடித்து அறிக்கையை சமர்ப்பித்து விட்டதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் உயர்நீதிமன்றத்தில் கூறினார். சூரப்பா மீதான விசாரணை ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டதால் அவர் தொடர்ந்து இந்த வழக்கு செல்லாது எனவும் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவுக்கு எதிரான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.